நம்ம ரேவதி தான்ப்பா ஃபோன் பண்ணா, வாசுவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரான். டிஸ்சார்ஜ் பண்ணி வாசுவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு ரேவதியோட அப்பா சொல்றாராம். என்ன சொல்றீங்க அத்தன்னு கேட்டு ஃபோன் பண்ணா. என்னது, வாசுவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்களா? என்னடி இது அநியாயமா இருக்கு. ஏதோ ஆஸ்பத்திரி பில்லு கட்டினாங்கிறதுக்காக வாசு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்குவாங்களா? ஏன், இது வீடு வாசல் இல்லையா? அவன் இங்க வச்சு நல்லது கெடுத்து பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா. இத பாரு செல்வம், நீ போய் வாசுவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பா. அவன் இங்க கூட்டிட்டு வந்து நீ அவனை சௌரியமா பாத்துப்பியா? அவங்க வீட்டுல எவ்வளவு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்க, அது நம்ம வீட்டுல இருக்கா சொல்லு பாப்பா. செல்வம், எனக்கு என்னமோ வாசு அவங்க மாமனார் வீட்டுல இருக்கிறது நல்லதுன்னு தோணுதுப்பா, நீ என்ன சொல்ற? அதெல்லாம் சரிமா, ஆனா நாளைக்கு வாசு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான்னு யாரும் சொல்லிட கூடாதுல்ல. அவங்க மாமனாரோட திட்டமே அதான்ப்பா, அவனை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டு கடைசியில அவனை கொத்தடிமை ஆக்கணுங்கிறது தான். எல்லா பணக்கார வீட்லயும் நடக்கிறது இதானே. உனக்கு எல்லாமே தப்பா தான் தோணும். எனக்கு இது தப்பாவே தெரியல செல்வம். ஆஸ்பத்திரில இருந்து வர புள்ள மருந்து மாத்திரை சாப்பாடு நல்ல ஓய்வுன்னு அவங்க வீட்டுல இருந்தா நல்ல சௌரியமா இருக்கும்னு ரேவதி நினைக்கிறா. இல்ல, அவ பேசின பேச்சுலன்னு தெரியுதுப்பா. அதனால வாசு கொஞ்ச நாளைக்கு அவங்க மாமனார் வீட்டுல இருக்கிறதுல தப்பு இல்லன்னு எனக்கும் தோணுது. சரி, நீங்க சொல்றதும் சரிதான். ஏய், அப்ப நான் ஷெட்டுக்கு போயிட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. சரிப்பா. வரம்மா. அம்மாடி, வாசு டிஸ்சார்ஜ் பண்றதுனால இப்ப தடபுடலாம் சமைக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லம்மா. நான் ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும்ல. சரியா? சரிங்க. சரி, நீ ஏன் நின்றுட்டு இருக்க? உட்கார், நான் போயிட்டு பண்ண எடுத்து. பாக்கியம், என்ன நில்லுடிங்க? எனக்கு டிஃபனே வேணாண்டி. என்னடி இது, கல்யாண நாளாதுமா இது பார், பையன் புது வேட்டி புது சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். நான் கூட உன் கழுத்துல ஒரு அஞ்சு சவரனுக்கு நகை போட்டிருக்கிறேன். நீ சம்பாதிச்சு போட்டேன். சரி, நீ சம்பாதிச்சதாவே இருக்கட்டும், ஆனா அது என் கையால தானே போட்டேன். அது ஒரு சந்தோஷம் இருக்காதா? அதுவும் இல்லாம வாசு டிஸ்சார்ஜ் ஆக போறான், அது ஒரு சந்தோஷம். நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள், இது ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா ஏறிக்கிட்டு இருக்கும் போது நானும் சந்தோஷமா இருந்தா தானே அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும். என்ன வளர்ற, என்னமோ சந்தோஷம்ன்ற கொண்டாடணும்ன்ற, இப்ப என்ன வேணும் உனக்கு? பாக்கியம், கரெக்டா பாயிண்ட புடிச்சா பாக்கியம். ராணி, நான் சொல்லிருக்கேன்ல உங்க அம்மா கோபக்காரி, ஆனா பயங்கர புத்திசாலி. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு 500 இல்ல ஒரு 1000 இருந்தா கூட. என்னயா இவ்வளவு நாளா 20-30 தான் கேப்ப, இப்ப 500-1000 கேக்குற? மத்த நாள் எல்லாம் 30-20 ஒரு கட்டிங்க்கு போதும். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள். அதுவும் இல்லாம புது வேட்டி புது சட்டை போட்டாலே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்ட்டி கேட்பாங்க. அதோட கல்யாண நாள்னு வேற சொன்னா டபுள் பார்ட்டி கேட்பாங்க. ஒரு 5-star ரேஞ்சுக்கு போலனா கூட ஒரு டாஸ்மாக் போனாலே ஒரு 500-1000 கண்டிப்பா தேவைப்படும். நீ குடுத்தீனா ஒரு சந்தோஷமா போயிட்டு டபுள் சந்தோஷமா திரும்பி வந்துருவேன். எங்கடி அந்த வழக்குமாறு? ஏய், விளக்கு மாறலாம் இதுக்குடி, அதுதான் வீடெல்லாம் பெருக்கி சுத்தமா தானே இருக்கு. ஏயா, 500-1000 உனக்கு சாதாரணமா போச்சா? நீ என்ன சம்பாரிச்சா கொண்டு வந்து குடுத்துருக்க, அதுல என்ன உருவி உருவி குடுக்கறதுக்கு? ராணி, நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத, உங்க அம்மா கொஞ்சம் கோபமா பேசுவா, ஆனா இளைஞன மனசுக்காரி இப்ப கொண்டாந்து குடுத்துருவா பாரு. குடுப்பேன் குடுப்பேன், நல்லா நான் குடுப்பேன். சாப்பிடறதா இருந்தா ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு, இல்லன்னா திண்ணல போய் கம்முன்னு உட்காரு. நான் ஆஸ்பத்திரிக்கு வேற போனேன், புள்ள ஆஸ்பத்திரில டிஸ்சார்ஜ் ஆன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிக்கிறது காசு. இந்த செல்வம் வேற, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னு ஒரு சந்தோஷமான மூட உருவாக்கிட்டு போயிட்டான். குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கையில காசு இல்ல. ஏய் பூங்காவனம், நீ முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாதுடா. குடிக்கணும்னு முடிவு பண்ணாச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ குடிக்கணும். அது சரிடா, கையில காசு இல்லையா என்ன பண்றது? சமையல் ரூம்ல போய் ஏதாவது தொலைவி பாக்கலாம்னா இந்த பத்த போட்ட மாங்காய் மூஞ்சி அங்கேயே போய் நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றது, பூஜை ரூம் இங்க என்ன இருக்கும், விபதியும் குங்குமம் தான் இருக்கும், ஒன்னும் கதைக்காவாது. திறந்திருக்கிற அந்த கதவு, பூங்காவனம் வாடா வாடா, நீ என்ன தானே கூப்பிடுது, இத வர. யாருக்கண்ணிலையும் படாம வந்தாச்சு, மருமக நடிகையா இருக்கா, எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பா, நமக்கு ஒரு 500 போதும்.
அருமையான வாட்சா இருக்க. இத கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சா கண்டிப்பா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான். அப்படியே ஏதாவது பிரச்சனைனா அடிச்சு புடிச்சு பேசி ஒரு 500 ரூபாய் வாங்கிடலாம். டேய் போங்க அவனும். தப்பு, மருமகளோட வாட்ச திருடுறது தப்புடா. டேய் போங்க அவனும். நீ ஏண்டா அதை திருட்டா நினைச்சுக்கிற? மருமக, உன் கல்யாண நாளைக்கு கொடுத்த கிஃப்டா நினைச்சுக்கோ. நல்ல மருமக. கூப்பிடுறாளே, இத பாத்துட்டா என்ன பண்றது? வா சாப்பிட்டு போ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். யோ, ஏன் என் கல்யாணம் நாள் அதுமா பிரச்சனை பண்ற? மனசு கேக்கலையா? இந்த 100 ரூபாய் வேணாம், நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, 30-40 ரூபாய் கொடுத்தாலே ஈன்னு பல்ல அழிச்சிட்டு வாங்கிட்டு போவ. இப்ப முழுசு 100 ரூபாய் கொடுக்கறேன், வேணான்ட்டு போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னா எதுக்கு என்ன தொலை பண்ற? வேணாம் கொடு. எதுவுமே சாப்பிட போறது இல்ல. சரி, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ, உனக்கேமா வீண் சரமோ? வேணாம் விடு. இந்த பக்கம் திரும்ப. எதுக்கு திரும்ப? நான்டா உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் ஏன் உன் மூஞ்சில முடிக்கிறேன்? என்னைய வயிறு பொடைச்சிருக்கு? அது வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடலையா? கேஸ் ஃபுல் ஆகி வயிறு உப்பி இருக்க, வேற ஒண்ணு இல்ல. நீ ஏதோ பித்தலாட்டம் பண்ற, கொடுங்க. வேற ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். அம்மா, இது ரேவதியோட வாட்ச்மா. இத திருடி எடுத்துட்டு போறதுனால தான் இப்ப மருமகளோட வாட்சையும் திருடி இருக்க. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சதுன்னா பழையா உப்பு போட்டு உனக்கு சோறு போடுறேன். ஐயோ, இப்பதான் சம்பந்தி வீட்டுல பழசை எல்லாம் மறந்து நம்மள மதிச்சு வந்து போக இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கி விடுவாங்களா? ஏயா, குடிக்கிறதுக்கு காசு வேணுங்கிறதுக்காக யார் பொருளை எடுக்கிறோம் என்னங்கிற வியவஸ்தையே கிடையாது அவனுக்கு. அத்த விடுங்க அத்த, மாமா எது தெரியாம பண்ணிட்டாரு. கல்யாண நாள் அதுவுமா எதுக்கு அவரை திட்டிட்டு இருக்கீங்க? முடியலம்மா, இந்த ஆளோட எனக்கு பெரிய தொல்லையாவே போச்சு. இந்த ஆளு குடிக்க காசு கேட்டா நான் உடனே கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா எதையாவது இப்படி திருடி கொண்டு போய் குடிச்சே ஆகணும். ஒரு நாள, ரெண்டு நாள், 30 வருஷமா இந்த ஆளோட நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி என் கூடவே இருந்து என் உசுர வாங்கிட்டு இருக்க? இப்படி ஒரு பழுப்பு பழிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் செத்து தொலை. பல நாள் அழறத விட நான் ஒரே நாள் அழுது தொலைச்சிருவேன். அம்மா, நல்ல நாள் அதுவுமா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசு வெறுத்து போச்சடி. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த மனுஷனோட என்ன மாறடிக்கு சொல்றேன்? ஏற்கனவே அந்த பொண்ணுடைய தோட வாசு திருடினா அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போனா. ஒரு வழியா செல்வம் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்ப இந்த விஷயத்த அவ கேள்விப்பட்டா அவ என்னடி நினைப்பா? இத பாரு, என் மூஞ்சிலேயே முழிக்காத, போ எங்கயாவது. Thank you.
உள்ள போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா. கற்பூரத்தேத்துமா. எல்லா திருஷ்டியும் என்னோட போகட்டும்னு நல்லா வேண்டிக்கிட்டு சுத்து. வாங்க மாப்பிள உட்காருங்க. என்ன சார், நீங்க போய் என்ன வாங்க போங்க மாப்பிள்ளா கூப்பிட்டுக்கிட்டு? அப்படித்தானே கூப்பிடணும், அதான முறை. வேண்டாம் சார், திடீர்னு மரியாதை கொடுத்து என்ன அந்நியப்படுத்துறாதீங்க. நான் இப்பவும் உங்க வீட்டுல வேலை செஞ்ச அதே வாசுதான். தயவு செஞ்சு நீங்க என்ன வாப்போ வாசுனே கூப்பிடுங்க. அது மரியாதையா இருக்காது மாப்பிள, பாக்குறவங்களும் தப்பா எடுத்துப்பாங்க. இனிமே நீங்க கூட என்ன சார்னு கூப்பிடுறத விட்டுட்டு மாமான்னே கூப்பிடுங்க, அதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா. வாங்க உட்காருங்க. சமதி நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. செல்வம் உட்காருப்பா. ரேவதி உள்ள போய் குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டாமா போ. சரிப்பா, இத உள்ள வச்சிருமா. எப்படியோ பணத்தை பணம்னு பார்க்காம வாரி அரைச்சு என் புள்ள உசுர காப்பாத்திட்டீங்க சம்பந்தி. இந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம். அட என்ன சம்பந்தி, நீங்க ஏற்கனவே என் பொண்டாட்டி உயிரையும் இப்ப என் உயிரையும் வாசு தான் காப்பாத்திருக்காரு. அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடற்பட்டிருக்கோம். அது எடுத்துக்கோங்க. எடுத்துங்க சம்பந்தி, எடுத்துக்கங்க. வாசு, இந்த காயம்லாம் ஆறுறதுக்கு எப்படியும் ஒரு 7-8 நாள் அவன் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால நீ அது வரைக்கும் இங்கேயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வா. சரி சரிங்க, எனக்கு ஷட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அம்மா நீங்கள் வாசோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்கால நேரத்தோட வீட்டுக்கு வந்து. சரிப்பா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். செல்வம் ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தா போதுன்னு சொன்னீங்களப்பா. ஆமா, இனிமே வாசு காலம் பூராவும் இந்த வீட்லயே எங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொன்னீங்க, காலம் பூரா இந்த வீட்லயே இருக்கணுமா? வீட்டோட மாப்பிள்ளையாவா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல நீங்க ஆர்வம் காட்டும் போதே இப்படி ஏதாவது திட்டம் இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஒரு வாரம் கூட என்னால இங்க தங்க முடியாது. அம்மா வாமா கிளம்பலாம். ரேவதி வரியா எப்படி? ஐயோ மாப்பிள கோபப்படாதீங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. பின்ன என்னங்க, ரேவதியோட அப்பாங்கிற காரணத்துக்காகவும் மனிதாபிமானத்துக்காகவும் தான் இவர் உயிரை நான் காப்பாத்தினே தவிர இந்த வீட்லயே வந்து செட்டில் ஆகணும் நீங்களாம் என்ன ஏத்துக்கணுங்கிறதுக்காக கிடையாது. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. வீட்டோட மாப்பிளையா இருக்காங்கிற கேவலத்தோட என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். அம்மா கிளம்பு. வாசு கோபப்படாதீங்க, தயவு செஞ்சு எங்க தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக்கி கொத்தடிமையா வச்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படல. உங்க வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருப்பீங்களோ அதை விட ஒரு படி மேல, ஏ 10 மடங்கு அதிகமாவே நீங்க இங்க உரிமையோட இருக்கலாம். நாங்க உங்களை மருமகனா மட்டும் நினைக்கல, ஒரு மகனாவே நினைக்கிறோம்.
வேணாங்க. எல்லா பணக்காரங்க வீட்லயும் வசதி இல்லாத மாப்பிள்ளைய வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிறதுக்காக சொல்ற காரணம் தான் இது. முதல்ல மகன் சொல்லுவாங்க, அப்புறம் மருமகன் சொல்லுவாங்க, அடுத்த கட்டமா வேலைக்காரன் சொல்லுவாங்க, கடைசியா மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இந்த கதையே வேண்டாம். என்னோட சுயகௌரவத்தை விட்டு கொடுத்து என்னால இங்க இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்களே என்னை ஏத்துக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் ரேவதியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் இங்க தங்குனா நீங்க சொன்னது உண்மையாடாது? ஊர் உலகம் என்ன அப்படித்தானே நினைக்கும்? அந்த பழி சொல்ல தாங்கிக்க நான் தயாரா இல்ல. ரேவதி கிளம்பு போலாம். மாப்பிள சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க. சம்பந்தியம்மா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஏண்டா வாசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எதுக்கு இப்ப அவசரப்படுற? அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. அம்மா நீ சுமாருமா, நான் சொன்னதுதான். ஏறவது இன்னும் நின்னுட்டு இருக்க, கிளம்பு.